அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தமிழில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி புலவர்களை ஆதரித்தவர்கள் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். அதில் அடிக்கடி கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது இல்லாமல் சிலபஸில் நம்மளுக்கு என்னெல்லாம் முக்கியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கம்பரை ஆதரித்த வள்ளலுக்கு பேர் வந்து நம்ம சடையப்பு வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புகழேந்தி புலவரை ஆதரித்தவர், இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர்க்கி அப்படின்றவர் புகழேந்தி புலவரை ஆதரிச்சிருக்காரு. ஔவையாரை ஆதரித்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதியமான் குமணன் ரெண்டு பேருமே ஔவையாரை ஆதரித்த வள்ளல்களாக இருக்காங்க. அடுத்து கோவூர் கிழார், உங்களுக்கே தெரியும், சோழன் நலங்கிள்ளிக்காக இவர் நெடுங்கிள்ளிக்கிட்டலாம் போயிட்டு சண்டையை வந்து சமாதானம் பசிருப்பார். கோவூர் கிழார்னு பார்த்தீங்கன்னா சோழன் நலங்கிள்ளி. அடுத்தது கபிலர் ஆதரித்த வள்ளல் பார்த்தீங்க அப்படின்னா பாரிவள்ளல். காலமேக புலவரை ஆதரித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை ராயன். சரியா, காலமேக புலவரை ஆதரித்தவர் யார்? திருமலை ராயன். உமர புலவரை ஆதரித்தவர் வள்ளல் சீதக்காதி. சீதக்காதி இறந்ததுக்கு அப்புறமா அபுல் காசிம் மறைக்காயர் அப்படின்றவர் ஆதரவு தந்திருப்பார். அடுத்து பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமணன் வள்ளல். ஓகேவா, ஔவையார் ஆதரித்த அதே குமண வள்ளல் தான் பெருஞ்சித்திரனாரையும் ஆதரிச்சிருக்காரு. அடுத்தது மாங்குடி மருதனாரை ஆதரித்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன், அவர் தான் வந்து மாங்குடி மருதனாரை ஆதரிச்சிருக்காரு. அடுத்து வில்லிபுத்தூராரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா வக்கப்பாகையை ஆண்ட வரபதி அப்படின்றவர். சரியா, வரபதி ஆட்கொண்டான் பிள்ளை அப்படின்றவர் தான் வந்து வில்லிபுத்தூராரை ஆதரிச்சிருக்காரு. வக்கப்பாகை அப்படின்ற இடத்தோட மன்னன் தான் வரபதி ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த பத்து பேரையும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.